ஆமாம் பிரதர், காலையில் ஒர்க் அவுட்டு. நம்ம ட்ரெயினர் ஒருத்தர் மனோஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்ம 5BX பிளான் நம்ம சொல்கிறாரு. அதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சஸ்ஸு, அப்புறம் இந்த சிட்டப்ஸு, ரன்னிங்கு, இதெல்லாம் வந்துட்டு பண்ணாக்கா டெய்லி நம்ம பாடியை ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிறாரு. ஓ, அந்த ராயல் கனடியன் ஏர்ஃபோர்ஸ் ஒர்க் அவுட் கொடுத்துருக்கிறாரா? ஆமாம் அர்வின், இந்த 5BX பிளானில் வந்துட்டு 5 பேசிக் எக்ஸசைஸ் இருக்குது. அது என்னென்னாக்கா ஸ்ட்ரெச்சஸ்ஸு, சிட்டப்ஸு, பேக் எக்ஸ்டென்ஷனு, அப்புறம் புஷ்அப்ஸு, அப்புறம் ரன்னிங் இல்லாச்சு வாக்கிங் பண்ணுறோன்னாக்கா இது வந்து நம்ம 11 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணணும். 11 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணோம்னாக்கா நம்ம ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெய்லி லைஃப்க்கு ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம் அர்வின். நம்ம எல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி மாத்திரமே யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்குறோம், அவ்வளோ அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி அவ்வளோ காஷியஸாக இருக்கிறோம். அதே மாதிரி 5BX ஃபிட்னஸ் பிளான் ஸ்பிரிச்சுவல்லையும் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 5BX ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் பிளானா? இதை பற்றி எனக்கு யாருமே இதை சொல்லலையாரு, சொல்லுங்க. அந்த 5BX பிளான் சொன்னேன், அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்னா? ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் அர்வின். இப்போ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் பிளானில் ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் ஆஃப் காட் தான். இந்த வேர்ட் ஆஃப் காட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ஃபர்ஸ்ட் பீட்டர் செகண்ட் சாப்டர் செகண்ட் வாய்ஸ் எடுத்து பாருங்களேன். பேதுரு அதுல கர்த்தருடைய வார்த்தையை பத்தி என்ன பேசுறாருன்னா, ஒரு குழந்தை ஒரு பாலுக்காக எப்படி வாஞ்சிக்குதோ அதை போல நம்ம வசனத்தை வாஞ்சிக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. இப்போ அந்த குழந்தையோட வளர்ச்சி எதை சார்ந்து இருக்குதுன்னா, அந்த பாலை சார்ந்து இருக்குது. இப்போ அந்த பாலை குடிக்கிறதுனாலதான் அந்த குழந்தைக்கு புஷ்டியா மாறுது, அதோடைய ஹெல்த்து கிடைக்குது அந்த பாலில் தான். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஃபிட்டாக இருக்கணும்னாக்கா, வேர்ட் ஆஃப் காட் படித்தா மாத்திரம் தான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஃபிட்டாகவே இருக்க முடியும், அதில் தான் நம்மளுக்கு வளர்ச்சியே இருக்குது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ கூட பார்த்துக்கலாமே. மத்தேயு 4:4 அவர் சோதிக்கப்படும் பொழுது, சாத்தானவன் வரும்போது தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி மாத்திரம்தான் தேவனை அவன் சோதிக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையில் ஃபிட்டாக இல்லைனாக்கா இன்னைக்கு சாத்தான அவர் ரெசிஸ்டே பண்ணியிருக்க முடியாது. இப்போ அதனால நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஃபிட் ஆகணும்னாக்கா இந்த வேர்ட் ஆஃப் காட் மாத்திரம்தான் நம்மளை நம்முடைய சோலை எம்பவர் பண்ண முடியும். அப்போ 5BX பிளான்ல ஸ்ட்ரெச்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பைபிள் படிக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றீங்க. ஆமாம், சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஜான். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு பேசிக் ஃபவுண்டேஷனே இந்த வேர்ட் ஆஃப் காட் தான். இந்த வேர்ட் ஆஃப் காட் மாத்திரம்தான் நம்மளை தேவ ஞானத்துலேயும் தேவ கிருபையிலையும் வளர உதவி செய்யும். செகண்ட் ஒர்க் அவுட் என்ன சொன்னீங்க ஜான்? செகண்ட் ஒர்க் அவுட்டு சிட்டப்ஸ் இருக்குங்க. சிட்டப்ஸ் இல்லைங்களா? இப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ்லேயும் அப்படியே ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைசஸ் இருக்குது, அதுதான் ஜப நேரத்தில் நம்ம தரித்திருக்கிறது, ஸ்பெண்டிங் டைம் இன் ப்ரேயர். இப்போது அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜபத்தில் என்னென்ன கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜபத்தில் தான் நம்மளுக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். ஜபத்தில் தான் நம்மளுக்கு தேவனுடைய தேவனுக்கிட்டேருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஜபத்தில் தான் நமக்கு வந்து தேவனுக்கிட்டேருந்து ஒரு தைரியம் கிடைக்கும். ஜபத்தில் தான் நமக்கு தேவன இடத்துலேருந்து வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். ஜபத்தில் தான் நமக்கு வந்து சுகம் கிடைக்கும். ஜபத்தில் தான் நமக்கு தேவ அமைதி கிடைக்கும். ஜபத்தில் தான் நமக்கு தேவ ஞானம் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு தேவைன்னா நமக்கு ஜப நேரம் எவ்வளோ முக்கியன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போது தேவ வார்த்தையோடு சேர்த்து இந்த ஜபத்தையும் நம்ம சேர்த்து செஞ்சால் மாத்திரம்தான் இதுதான் நம்முடைய பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் பிளானில். நீங்கள் எந்நேரமும் ஜபிக்கிறவங்களாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக ஃபிட்டாக இருக்கணும்னா. அதிகால ஜபம் இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜபம் இருக்கணும், குடும்ப ஜபம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஃபிட்டாக இருக்கணும்னா ஜபம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. தேர்டாக வந்துட்டு பேக் எக்ஸ்டென்ஷன் இருக்குது 5BX பிளானில். ஸ்பிரிச்சுவல் பிளானில் என்னைக்கு ஒர்க் அவுட் இருக்காரு? இப்போது பேக் எக்ஸ்டென்ஷன் உங்களுடைய ஃபிசிக்கல் பிளானை சொல்கிறீங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் பிளானில் நம்ம பார்த்தோம்னா அதுதான் துதி பாடல் பாடுறது. தேவனுக்கு நம்ம துதி செய்கிறது தான் நம்முடைய 3வது ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸாக இருக்குது. நம்ம கிறிஸ்தவ உலகத்துலேயே என்னவாக மாறிடுச்சுன்னா, வெறும் துதி பாடுறதை மாத்திரமே ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸாக பண்ணிக்கிட்டு நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை போயிட்டு இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில். அப்போது துதி பாட்டு பாடுறது தப்புன்றீங்களா? துதிக்கக்கூடாதுன்றீங்க? நான் அது தப்புன்னு சொல்ல வரல ஜான். இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுவுமே ரொம்ப முக்கியம், ஜப வேலையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது, வேத வாசிப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வெறும் துதியை மாத்திரமே பாடிக்கிட்டே நம்ம ஆவியில் வளர்ந்துடலாம்னு நிறைய பேர் மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆக்ட்ஸ் சாப்டர் எடுத்துக்கலாமே. ஆக்ஸ் சாப்டரில் பவுலும் சீலாவும் அவங்க சிறையில் வந்து துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைமையில் எவ்வளோ பேர் நம்ம ஆட்கள் பாடுறாங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் இப்போ நம்ம அப்படி தான் பார்க்குறோம். எப்ரேயர் 13:15 ஆவிக்குரிய பலி செலுத்துவது தான் நம்ம துதி பாடல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அவர் துதி செய்யும் போது வந்து நம்ம ஆவிக்குரிய பலியாக நம்ம வந்து அவருக்கு செலுத்துகிறோம்.
அவுட் ஆஃப் அவர் ஓன் ஃப்ரீவில் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம அவருக்கு துதி பாடுறது தான் நம்முடைய மூணாவது ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் பிளான். இப்போ என்ன பிரச்சனைனா நம்முடைய பர்பஸே இங்கே மாறிடுச்சு. நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம பாடுற துதி பாடலுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, அவரை துதி செலுத்துகிறோமா, அவரை மகிமைப்படுத்துகிறோமா, அவரை உயர்த்துறோமான்றதை தாண்டி இங்கே நாம் நம்மளே பொற்றைய பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ துதி பாடல் பாடுகிறதுனால மாத்திரமே நம்ம வந்து ஆண்டவரோடு கூட தொடர்பில் நெருங்க வந்து இந்த துதி பாடல் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் பிளான்னா இருக்குது. ஓகே அரவிந்த், அப்போது பேக் எக்ஸ்டென்ஷனுக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணீங்க, அப்போ புஷ்அப்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் இருக்குது ஸ்பிரிச்சுவல் பிளானில்? இப்போ புஷ்அப்ஸ்னால் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அவுட்டில் ஒன்றுமே இல்லை, பிரதரின் ஃபெலோஷிப் வித் பிரதரின், அவ்வளோதான் ஜான், சிம்பிள். ஓகே, இப்போது எஃபிஷியன் ஃபோர்த் சாப்டர் 15th வர்ஸ் எடுத்துக்கலாமே. தேவ சபையை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இப்போ தேவ சபைனா என்ன? தேவ சபைனா சர்ச்சு ஜான், நான் உங்களை ட்ரான்ஸ்லேட் பண்ணல ஜான். இப்போ தேவ சபைனா கிறிஸ்துடைய சரீரமாக இருக்குது. கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஸோ எல்லாருமே எல்லாமே பண்ண முடியாது. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோலு, ஒவ்வொரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் எல்லோரும் அவங்களுக்கு கொடுக்குற வேலையை சரியாக செய்கிறது தான் ஃபெலோஷிப். இப்போ எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கலாமே. இப்போ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ நம்ம ஒருத்தரை ஒருத்தர் அன்புக்குள்ளே நம்ம வந்து தூண்டணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒருத்தரை ஒருத்தரை அன்பு செலுத்துகிறது மூலமாக நம்ம கிறிஸ்துவையும் தேவனையும் வந்து நம்ம வந்து நம்ம அவரோடு கூட நம்ம ஒருங்கிணைக்க வந்து நம்ம வந்து உதவியாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஃபோர்த்து ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் பிளான் சார். ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது. ஆ சரிங்க சார். ஸ்ட்ரெச்சஸ்க்கு வேர்ட் ஆஃப் காட்னாரு, சிட்டப்ஸ் வந்துட்டு ப்ரேயர் என்னாகும், அப்புறம் பேக் எக்ஸ்டென்ஷனுக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பு, கடைசியாக வந்துட்டு புஷ்அப்ஸ்க்கு வந்துட்டு ஃபெலோஷிப் வித் பிரதர்னார், கடைசியாக ஒன்று இருக்குது அது என்னவாக இருக்கும் அவரே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் அர்வின், ஃபோனில் பேசி பேசுங்க பிரதர். 5 ஒர்க் அவுட்டில் வந்துட்டு நீங்கள் 4 ஒர்க் அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ 5வது ஒர்க் அவுட் வந்துட்டு ரன்னிங் இல்லாச்சு வாக்கிங் ரெண்டு ஏதோ ஒன்று இருக்குது, அதில் ஸ்பிரிச்சுவல் பிளானில் என்ன இருக்குது? இப்போ ஸ்பிரிச்சுவல் பிளானில் தான் இப்போ நம்ம 4 ஒர்க் அவுட் பார்த்துட்டோம். ஆ, அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சஸ்ஸு, ஸ்ட்ரெச்சஸ்னாக்கா அதை வேர்ட் ஆஃப் காடு. செகண்ட் ஒர்க் அவுட்னா பார்க்கலாம். செகண்ட் ஒர்க் அவுட்டு சிட்டப்ஸு. இப்போ சிட்டப்ஸ்னாக்கா ப்ரேயரு. தேர்ட் ஒர்க் அவுட் என்ன பார்த்தோம்? தேர்டு பேக் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம். வருது பேக் எக்ஸ்டென்ஷனாக ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆமாம். இப்போ ஃபோர்த்தாக வந்து நற்கிரியைகள்னால நீங்க வந்து ரட்சிக்கப்படலை அப்படின்றார். இப்போ ரெண்டாவதாக இன்னொரு என்ன பாயிண்ட் சொல்கிறாருனாக்கா, கிறிஸ்துவுக்குள்ளே நற்கிரியை செய்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணுன்னா, நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய நற்கிரியினால் நம்ம வந்து ரட்சிக்கப்படலை. ரெண்டாவது, நம்ம ரட்சிக்கப்பட்டதான நோக்கமே நற்கிரியை செய்கிறதுக்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ இது செய்கிறது மூலமாக நம்ம வந்து ஆவிக்குரிய பலனை கனியை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, யூ ஆர் நாட் சேஃப்ட் பிகாஸ் doing good things, but you are saved to do good things in Christ. In Christ. Correct. Super. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள்கிட்ட இந்த பிளான் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நான் டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு லைஃப்பில். ஆமாம் ஜான், நம்ம பார்த்த இப்போ 5 இயர்ஸ் பிளான் மாதிரி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் செய்ய வேண்டிய பேசிக் 5 எக்ஸசைஸ் இது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 இயர்ஸ் பிளானை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதனால் இந்த 5 இயர்ஸ் பிளான் தான் ரொம்ப முக்கியம்.